ஜெபம் செய்வோம். மறுமக்கள் மத்தியில் அமைதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிற எங்கள் ஆண்டவரே, பிரச்சனைகள் இல்லாத வாழ்வில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதன் மத்தியிலும் சமாதானத்தையும் அமைதியும் உருவாக்க வல்லவர் நீர். இந்த நாடினுடைய காலை தொழுகை ஆரம்பித்ததுன்னு கடுத்து தம்முடைய பிரசன்னத்தை மட்டுமாக எங்களுக்கு தந்தி, நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையில் தலையங்கத்திற்கு ஏற்றபடியான வார்த்தைகளை கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். புனிதமான இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் திரும்பி செல்கின்ற பொழுது இறைவன் அருளுகின்ற மேன்மையான சமாதானத்தோடு திரும்பி செல்ல கர்த்த தருகிற வார்த்தை எங்களுக்கு ஆதாரமாக இருப்பதற்கு எங்கள் ஆண்டவ துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் இந்த காலை வேளைக்காக ஆண்டவருக்கு இணைந்து நன்றி சொல்லுவோம். நாம் ஒன்றாக இந்த நாளில் ஆண்டவருடைய ஆலயத்திலே கூடி வர கடவுள் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். வருகை தந்திருக்கிறவங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கு நான் ஆசியை சொல்லுகிறேன். இந்த நாளில் நமக்கு செய்திக்காக தரப்பட்டிருக்கிற தலையங்கம் அமைதியும் முரண்பாட்டுக்கான தீர்வும். அமைதியும் முரண்பாட்டுக்கான தீர்வும் ஆதாரமாக நான் வாசிக்கிற வசனம் ஆதியாகமும் 13வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம். ஆதியாகமும் 13:8. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகி இயேசுநாதர் வாழ்வியலுடைய தத்துவங்களை நமக்கு மிக தெளிவாக சொல்லி சென்றிருக்கிறார். கிறிஸ்தவம் மற்ற சமயங்களைப் போல் இல்லாதபடி ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறது. போலியான வாழ்வினுடைய முறைமைகள் இந்த உலகத்தில் அதிகமாக சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் நிஜ வாழ்வினுடைய அர்த்தத்தை ஆண்டவரும் கிறிஸ்தவம் நமக்கு சொல்லுகிறது என்று சொல்வதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய தலையங்கத்திலே அழுத்தமாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அமைதி என்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை சிந்திக்கிறபோது ஏதோ பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்வு என்கிற தோற்றம் நமக்கு தென்பட்டாலும் பிரச்சனைகள் மத்தியிலே கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு அமைதியைத்தான் இந்த வார்த்தை மிக தெளிவாக நமக்கு அழுத்தமாய் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த அமைதியை நம்முடைய வாழ்க்கையில் விட்டு கொடுத்தல் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நீதியை செய்வதன் மூலமாகவும் கிறிஸ்துவனுடைய நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்வில் விளங்க பண்ணுவதன் மூலமாகவும் இந்த அமைதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி எடுத்துக்கொள்ளலாம். அதே வண்ணமாய் நம்முடைய தலையங்கத்திலே சொல்லப்படும் இனி ஒரு வார்த்தை முரண்பாடு என்கிற ஒரு வார்த்தை. ஒரு பிரிவுக்கு நேராக, சிந்தனை தடுமாற்றத்திற்கு நேராக, மாறுபட்ட அபிப்பிராயத்திற்கு நேராக இந்த வார்த்தை நம்ம எடுத்து செல்கிறதுன்னு சொல்வதிலே தவறில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுடைய கால வேளையில் முரண்பாடுகள் வருகிற பொழுது எப்படி நாம் அதை தீர்த்து நம்முடைய வாழ்வில் அமைதி பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் பரிசுத்த ஆவி நமக்கு தருகிற மிக முக்கியமான ஒரு சிந்தனை. மூன்று கோணங்களிலே நாம் சிந்திப்பதற்கு இன்றைக்கு அடைக்கப்படுகிறோம். முரண்பாடு நீங்கி அமைதி என்பது இறை பற்றுறுதியினுடைய உயர் பலன் என்று நாம் சொல்லலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம் முதல் 12வது வரை உள்ள வசனங்களை சிந்திக்கிற பொழுது நாம் இந்த செய்தியை காண்பதற்கு முடிகிறது. அருமையானவர்களே, இது தனிநபர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுவதை நாம் சிந்திக்கிறோம். லோத்தனுடைய ஆபிராமனுடைய வாழ்விலே நடைபெற்ற அவருடைய பணிவிடைக்காரர்கள் மத்தியிலே ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு வாக்குவாதத்தினுடைய பின்னணியம்தான் இந்த வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றன. அதில் குறிப்பாக 6வது வசனம், அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று.
ஏழாவது வசனம், வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆபிராமும் லோத்தும் ஒன்றாக இணைந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும் அதற்கு முன்னாலும் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக லோத்துவுக்கு பலவிதமான ஆதரவுகள் இந்த ஆபிராம் மூலமாய் கிடைத்தது என்று சொல்லுவதிலே தவறில்லை. ரெண்டு பேருமே செல்வந்தர்கள், ஆஸ்தியோடும் ஐஸ்வர்யத்தோடும் சந்தோஷமாக வாடுகிறவர்கள் தான். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் வருகின்ற பொழுது பிரச்சனை அதிகரித்து அவர்களுக்குள்ளாக வாக்குவாதம், குறிப்பாக அவருடைய வேலையாட்களுக்குள்ளாக வாக்குவாதம் வந்து பிரிய வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை வருவது ஒரு வேதனை தருகின்ற ஒரு அனுபவம் என்றே நம்மாலே காண முடிகிறது அருமையானவர்களே. ஆனாலும் நாம் வாக்குவாதம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நாம் எல்லாம் சகோதரர்களாக இருக்கிறோம், நமக்குள்ளாக அமைதியோடும் சமாதானத்தோடு வாழ வேண்டியது தேவை என்கிற அந்த ஆபிரகாமனுடைய குரல் நாம் சிந்திப்பதற்கு மிக முக்கியமான குரலாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே. அந்த வாக்குவாதம் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையில் எப்படி அந்த ஆபிரகாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து ஒரு அமைதியை உருவாக்கினான் என்பதுதான் அந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக ஒரு சொல்லுகின்ற ஒரு செய்தி. முதலாவதாய், ஆபிராம் கானானில் இல்லை என்றால் இறை அரசிலே தனக்கு இருக்கின்ற அந்த உரிமையினுடைய எல்லை வரையறையை மிக தெளிவாய் அவன் புரிந்து கொண்டான். இறையரசு என்பது கடவுளுடைய ராஜ்யம் என்று சொல்லுவது கடவுளுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு நியதி என்று நாம் சொல்லலாம். எனக்குத்தான் இந்த இறையரசிலே இடம் இருக்க வேண்டும், அதிகமாய் இடம் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று நம்மாலே சொல்ல முடியவில்லை. கடவுளுடைய ராஜ்யத்தில் இறையரசிலே எல்லாரும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட முறையிலே காணப்படுகிற ஒரு மனிதனுக்கு சில எல்லைகள் வரம்புகள் இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் அந்த இறையரசு பகிர்வு பெற்றதாய் எல்லாருக்கும் இடம் கொடுக்கிற ஒன்றாக இருக்கும் என்பதை அந்த ஆபிராம் மிக தெளிவாக அறிந்திருந்தபடியினாலே அவன் சொல்லுவதற்கு அனுமதித்து எங்கு வேண்டுமென்றாலும் அவன் சொல்லலாம், இறையரசிலே அவனுக்கும் பகிர்வு இருக்கட்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே அந்த வார்த்தை அவன் சொல்லுவதை நாம் சிந்திக்கிறோம் அருமையானவர்களே. இரண்டாவதாக, ஆபிராம் வாக்குவாதம் இல்லாதபடி அமைதலான வாழ்வொன்றை உருவாக்குவதற்கு அவனுடைய விசுவாசம் இறைப்பற்று காரணமாக இருந்தது என்று நாம் சொல்லலாம். நம்முடைய வேதத்தினுடைய வசனங்களை நாம் சிந்திக்கிற பொழுதெல்லாம் ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தகப்பன் என்று சொல்லுவதை நாம் சிந்திக்கிறோம் அருமையானவர்களே. நீ வலதுபுறம் செல்லுவாய் என்றால் நான் இடதுபுறம் செல்கிறேன், நீ இடதுபுறம் சென்றால் நான் வலதுபுறம் செல்கிறேன் என்பது அவன் ஒரு மனிதன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வெளிப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, தன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வெளிப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, இறைவன் பேரில் அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இந்த வார்த்தை அருமையானவர்களே. நீ எங்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம், நீ சென்றதன் பின்னால் மீதி இருக்கிற இடத்திலே நான் சொல்லுவேன். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்னன்னு சொன்னால், நான் செல்கின்ற இடத்திலே என்னை வளமைப்படுத்தி வைப்பதற்கு என் ஆண்டவரால் கூடும் என்கிற ஒரு நம்பிக்கை நர்மையான ஆபிராமனுடைய வாழ்க்கையில் இருந்தபடியினாலே தான் அந்த பற்றுறுதியின் அடிப்படையிலே தான் அவன் இந்த அனுமதியை கொடுப்பதை வேதத்தின் மூலமாய் நம்மாலே கண்டுகொள்ள முடிகிறது. ஆகையினாலே அவன் விட்டு கொடுக்கிறான், முன்னுரிமை கொடுக்கிறான். உடன் சகோதரனாயிருக்கிற லோத்துவுக்கு அவன் முன்னுரிமை கொடுக்கிறான், விட்டு கொடுக்கிறான். நீ தெரிந்தெடுத்தன் பின்னால் இருக்கின்ற இடங்கள் எனக்கு போதும், முதலிலே நீ தெரிந்தெடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த லோத்துவுக்கு முன்னுரிமை கொடுப்பதை நாம் சிந்திக்கிறோம் அருமையானவர்களே. மூன்றாவதாக, அந்த சகோதர உறவுக்கு அவன் அதிகமாக இடம் கொடுப்பதை நிவேதத்தின் மூலமாக நம்மாலே காண முடிகிறது. இருவரும் இந்த நேரம் வரையிலுமாக சகோதரனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. இனிமேலும் அந்த சகோதர உறவு இருக்க வேண்டும் என்று அவன் அதிகமாக விரும்பினபடியினாலே நாம் ஒரே இடத்தில் இருப்பது நிமித்தமாய் நம்முடைய சகோதர உறவு அழிந்து போகும் என்றால் எங்கு வேண்டும் என்றாலும் சென்று இருந்து நம்முடைய சகோதர உறவை மட்டும் காத்துக்கொள்வது தேவை என்கின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளாக ஆபிராம் வருவதை இந்த வேதத்தின் மூலமாக நம்மாலே கண்டுகொள்ள முடிகிறது அருமையானவர்களே. ஆனபடியினாலே அந்த சகோதர உறவை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தினால் இந்த வார்த்தை அவனாலே சொல்ல முடிவதை நாம் சிந்திக்கிறோம் அன்புக்குரியவர்களே. வெற்றி தோல்வி சகோதரர்களுக்குள்ளாக தேவையில்லை, அப்படி பார்ப்பதற்கான ஒரு இடம் அல்ல அந்த சகோதர உறவு என்று சொல்லப்படுவது. அதற்கு மாறாக பாடுகளையும் வேதங்களையும் சகித்து கொண்டு உறவிலே வளர்கின்ற ஒரு வாழ்வுதான் மிக முக்கியம் என்பதை அந்த ஆபிராம்
நினைத்தபடியினாலே இந்த சகோதரனை அனுமதிப்பதை நம்மாலே கண்டுகொள்ள முடிகிறது. ஆகினால் இப்படிப்பட்ட முரண்பாட்டின் மத்தியிலும் ஒரு அமைதியை உருவாக்குவதற்கு இறையரசனுடைய பகிர்வை அவன் நினைத்துக் கொள்கின்றான். அருமையானவர்களே, இவனோடு ஒரு வைத்திருக்கின்றதான பற்றுறுதியினுடைய ஆழத்தை அவன் புரிந்திருக்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக சகோதர உறவுனுடைய அர்த்தத்தை அவன் புரிந்து கொண்டு அந்த இடத்துல அமைதி உருவாக்குவதை நம்மாலே கண்டுகொள்ள முடிகிறது. இந்த அமைதி அவன் உருவாக்கிவிட்டபடியினால் யாருக்குமே நஷ்டமில்லை. இருவரும் உரிமையை காத்து கொண்டிருக்கிறார்கள். உடைமைகள் செழிப்படைந்தன, உறவுகள் இழக்கவில்லை. இறைப்பற்றுறுதி அவர்கள் வாழ்விலே வலிமையாக இருந்ததை வேதத்தின் மூலமாக நம்மாலே கண்டுகொள்ள முடிகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட இது போன்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கூட நாம் இறையரசுக்கு உரியவர்கள் என்பதையும் இறைவன் பேரிலே ஒரு ஆழமான பற்றுறுதி வைத்திருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து நம் எல்லாரும் கிறிஸ்துவின் வழியாக சகோதரன் என்பதை மிக தெளிவாக அறிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் நின்று நம்முடைய வாழ்விலே அமைதி உருவாக்க முடியும் என்பது இன்றைக்கு லோத்தும் ஆபிராமும் நமக்கு தருகிற மிக முக்கியமான ஒரு செய்தி. அருமையானவர்களே, இரண்டாவதாய் இந்த முரண்பாட்டின் மத்தியிலே ஒரு தீர்வு கண்டு ஒரு சமாதானத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தினுடைய வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அப்போஸ்தலர் 6:1-7 உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது நமக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். அப்போஸ்தலர் 6:1-7 உள்ள வசனங்கள் இந்த வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆதிகால திருச்சபையில் ஏற்பட்ட ஒரு முரண்பாட்டை குறித்து அந்த வசனங்களை மிக தெளிவாக சொல்லுங்க. குறிப்பாய் 6:1 வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இங்கே சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிற வார்த்தை அனைத்து விசுவாசிகளுக்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. எல்லா விசுவாசிகளும் சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் 12 சீஷர்களும் விசேஷமாக அப்போஸ்தலர்கள் என்கிற பதத்தின் மூலமாக அழைக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, நம்முடைய சிந்தனைகளை சற்று கூட நாம் தெளிவுபடுத்த வேண்டும். 2 வகைப்பட்டதான சீஷர்களை நாம் இந்த இடத்திலே காண முடிகிறது. குறிப்பாக கிரேக்க மொழி பேசுகின்ற ரோம ஆதிக்கத்திற்குள்ளாக இருந்து இந்த பிராந்தியத்தில் வந்து தங்குகிற சீஷர்கள், அருமைய மொழி பேசுகிற எபிரேய மொழி பேசுகிற அந்த நாட்டிலே காணப்படுகிற சீஷர்கள், இப்படிப்பட்ட 2 வகைப்பட்ட சீஷர்களை நாம் இந்த இடத்திலே காணுகிறோம். அதில் குறிப்பாக கிரேக்க சீஷர்கள் என்று நாம் அழைக்கின்ற பொழுது அவர்கள் அதிகமாய் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் அந்த உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை வைத்துக் கொண்டவர்களாக அநேக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள்தான் இந்த கிரேக்க சீஷர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே தவறில்லை. ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிலே ஒரு மனிதன் மரணமடைந்து விடுவான் என்று சொன்னால் அவன் உயிர்த்தெழுவான் என்கிற நிச்சயம் இருக்கிறது. ஆனபடியினால் அநேக விதவைகளை இந்த இஸ்ரேலிலே விட்டுவிட்டு செல்கின்ற வழக்கம் இருந்தது என்று சொல்கிறார்கள். அதே போலத்தான் இந்த குடும்பமாக இஸ்ரேலிலே வாழ்கின்ற மக்கள் இஸ்ரேலிலே அடக்கம் செய்யப்படுதலும் மரித்தலும் ஒரு புண்ணியம் என்கிற நிலை அன்றைக்கு இருந்தபடியினாலே அநேக விதவைகளை அந்த இடத்துல விட்டு சென்றதானே வரலாறு கூட மிக தெளிவாக இருப்பதை நாம் கவனிக்கிறோம். எப்படியும் விதவைகள் ஆதரவற்றவர்கள். அன்றைக்கு இருக்கிற திருச்சபை மட்டும்தான் அந்த விதவைகளுக்கு ஆதரவாக இருந்தது. எந்த உதவி வேண்டுமென்றாலும் விதவைகள் திருச்சபையைத்தான் நம்பியிருந்தார்கள். அப்பொழுதுதான் ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அருமையானவர்களே, இந்த கிரேக்க மொழி பேசுகின்ற அந்த குடும்பத்தில் இருந்து வருகின்ற விதவைகள் நெக்லெக்ட் பண்ணப்படுகிறார்கள், உதாசீனம் செய்யப்படுகிறார்கள். அந்த ஃபேபர் அதிகமாக இந்த எபிரேய மொழி பேசுகிற விதவைகளுக்கு கிடைக்கிறது என்கிற ஒரு செய்தி அந்த இடத்துல வருகிறது. உணர்வு பகிர்விலே நீதி இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்போஸ்தலர் 4:34-35 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் இந்த 4:34-35 வசனங்களிலே
அவர்களுக்கு ஒன்றும் குறைவு வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரத்திலே விதவிகளுக்கு சரியாக பகிர்ந்து கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது சீஷனுடைய எண்ணிக்கை பெருகிற்று என்பதுதான் அதற்கு காரணமாக இருந்த அருமையானவர்களே. அது வரையிலும் இல்லாத சீஷனுடைய எண்ணிக்கை அதிகமாய் பெருகினபடியினாலே ஒருவேளை உணவுக்கு பற்றாக்குறை வந்திருக்கலாம். ஆகினால் அந்த குறிப்பிட்ட விதவிகளுக்கு தேவையான உணவுகள் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஒரு அருமையான ஒரு அதிகாரி தன்னுடைய 2 பிள்ளைகளோடு சாலையிலே நடந்து சென்று கொண்டிருந்தார். 2 பிள்ளைகளுமே அழுது அழுது சொல்வதை அந்த சாலை உறவாக சென்று கொண்டிருந்த இனி ஒரு மனிதர் கவனிக்கிறார். அதிகாரியினிடத்திலே வந்து, ஐயா, ஏன் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அழுகிறார்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற பிரச்சனை தான் எனக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிறது என்று சொன்னார். என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்கிறார். அவர் சொல்லுகிற அதிகாரி சொல்லுகிறார், எங்களிடத்தில் 3 ஆப்பிள் பழங்கள் இருக்கின்றன. 2 குழந்தைகளுமே ஒவ்வொரு பேரும் எனக்கு 2 ஆப்பிள் வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். எப்படி கொடுக்க முடியும்? இருப்போதும் 3 ஆப்பிள் தான், 2 2 கொடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற பிரச்சனையும் அதுதான். இருக்கின்ற ஒன்றை பகிர்ந்து கொள்வதற்கு மக்கள் விருப்பமில்லை. முழுமையாக எனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலேத்தான் பிரச்சனை முரண்பாடுகள் வந்து விடுகின்றன. இது உலகத்தினுடைய பிரச்சனை, இன்றைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையும் அதுதான் என்று அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளையே, மிக தெளிவாக இன்றைக்கு திருச்சபைக்கும் இறை மக்களுக்கும் ஒரு செய்தி சொல்கிறது. அருமையானவர்களே, சபையினுடைய எந்த ஒரு பணமாக இருந்தாலும் சரிதான், ஒரு பொருளாக இருந்தாலும் சரிதான், நீதியாய் பகிரப்பட வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு செய்தி. அருமையானவர்களே, பொது பணத்தினை நாம் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அந்த திருச்சபையினுடைய வரவு, திருச்சபையினுடைய செலவு, திருச்சபையில் தற்பொழுது இருக்கிற தேவைகள் என்ன என்பதை அத்தனை இறை மக்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தினுள் இருக்கின்றதானே வரவினையும் செலவினையும் தற்பொழுது இருக்கிற தேவைகளையும் பிள்ளைகள் கூட அறிந்திருக்க வேண்டும் என்றால்தான் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அந்த குடும்பம் தீர்மானித்து தன்னுடைய கடமைகளை செய்ய முடியும் என்பதை நாம் அறிகிறோம். அருமையானவர்களே, ஆகினாலே அன்றைய சூழ்நிலையில் ஒருவேளை விசுவாசிகளுடைய சீஷனுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறபடியினாலே ஒருவேளை உணவு பற்றாக்குறை வந்திருக்கலாம், அந்த விதவைகள் சரியான அளவில் பராமரிக்கப்படலாம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இனி ஒரு காரணத்தை கூட நாம் அந்த இடத்துல அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, என்னவென்று சொன்னால், அந்த இடத்துல அந்த இழப்புகள், இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது தீர்மானம் எடுப்பதற்காக அவர்கள் பேசுகின்ற பொழுது கண்டுகொள்கின்ற ஒன்று என்னவென்று சொன்னால், அருட்பணி செய்து கொண்டிருக்கின்றவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறவர்கள், போதிக்கிறவர்கள் எல்லாம் பந்தி விசாரிப்பு பணியை திறம்பட செய்ய முடியாமல் போய்விடுகிறபடியினாலும் ஒருவேளை இப்படிப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு என்பதைத்தான் இந்த பகுதியில் நம்மாலே கண்டுகொள்ள முடிகிறது. அருமையானவர், நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள், இவைகளெல்லாம் திருப்பணி, இந்த சேவை பணியும் இந்த அருட்பணியும் திருப்பணி. அதில் குறிப்பாக அருட்பணி என்பது மிக முக்கியமான ஒன்று. போதித்தல் பின்னணி எழுத்தில் வருகின்ற ஒரு திருப்பணி, இனி ஒன்று சேவை பணி கூறு இருக்கிறது. இந்த விதவைகள் பராமரிக்கப்படுவது என்பது சேவை பணி. அருமையானவர்களே, ஆகினாலே ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கு வழிகாட்டலாம் என்று சொல்லி அவர்கள் தீர்வு கண்டுகொள்கிறார்கள். இன்றைக்கு திருச்சபை கூட இது அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டுவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக அவர்கள் எல்லாரும் கூடி வந்து இது ஒரு பொது பிரச்சனை என்பதை எடுத்து தீர்மானம் காண்பதற்கு விடுகிறார்கள். இது ஒரு தனிப்பட்ட மக்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை அல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு வந்திருக்கிற பிரச்சனை அல்ல, இது முழுமையாய் திருச்சபையினுடைய பிரச்சனை என்று சொல்லி அவர் அத்தனை பேரும் ஒன்று கூடி அதற்கு ஒரு தீர்மானம் காண்பதை இந்த பகுதியில் இந்த மாதிரி கண்டுகொள்ள முடிகிறது. 2வதாக இந்த பிரச்சனைக்கு அவர்கள் தீர்மானம் காண்பது எப்படி என்று சொன்னால், இந்த சேவை பணி அருட்பணியை பாதிக்கக்கூடாது என்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். ஆகையினாலே நாங்கள் எல்லாம் 12 பேர் போதிப்பதற்கு நேரத்தை செலவழிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கும் ஜெபிப்பதற்கும் பயன்படுத்துகிறோம். இந்த சேவை பணி செய்வதற்கு பரிசுத்தம் நிறைந்த மக்கள், பரிசுத்தாவியானவர்கள் நிறைந்த மக்கள், நல்ல சான்று நிறைந்த 7 பேரை தெளிந்தெடுத்து இந்த பணி நிறைவேற்றலாம் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை செயல்முறைப்படுத்தி
அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை வேதத்திலே நம்மாலே கண்டுகொள்ள முடிகிறது. அருமையானவர்கள், அதே போல அவள் செய்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த கிரேக்க விதவைகளுக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்கிறபடியினாலே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு 7 கிரேக்க சீஷர்களை அவர்கள் தெரிந்தெடுத்து இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் கண்டிருக்கிறார்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முரண்பாடுகள் நீங்க வேண்டுமென்றால் நீதியும் நியாயமும் சபைகளிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுவதை நாம் சிந்திக்கிறோம். அருமையானவர்களே, மனிதன் தேவையுள்ளவன், தேவை சந்திக்கப்படாத பட்சத்திலே பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பட்சத்திலே தீர்க்கப்படாத முடிச்சுகளாக அவைகள் மாறிவிடும், அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் பின்னலாக மாறிவிடும். ஒரு பிரச்சனை முடிச்சுகளாய் பின்னலாக மாறிவிட்டதன் பின்னாலே அந்த பிரச்சனையை தீர்ப்பு என்பது மிக மிக கடினமான ஒன்று. ஆனபடியினால் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு முரண்பாடு திருச்சபையிலோ குடும்பத்திலோ வரும் என்று சொன்னால் உட்கார்ந்து பேசி தீர்த்து அந்த தேவையை சந்திப்பதற்கு எந்த குடும்பம் முன் வருகிறதோ, எந்த தனிநபர் முன் வருகிறாரோ, எந்த ஒரு சபை முன் வருகிறதோ அது பாக்கியம் உள்ளது என்று சொல்வதை இந்த வசனம் இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறது. அருமையானவர்களே, நம் தேவன் நியாயத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். எங்கே நீதி இல்லையோ அங்கு முரண்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை மாற்றிக்கொள்வதற்கு அழகாக அந்த அப்போஸ்தலர்கள் வழிகளை பின்பற்றி கொண்டார்கள். அது ஆசீர்வாதமாக மாறிட்டு ஒரு பெரிய அமைதியை, ஒரு சமாதானத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் காண்கிறோம். அருமையானவர்களே, கடைசியாக முரண்பாடு நீங்கி அமைதி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில முரண்பாடுகள் வருவது சகஜம், வாழ்க்கையில் அபிப்பிராய வித்தியாசங்கள் வருவது சகஜம். அவைகளெல்லாம் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில ஒரு அமைதியை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான ஒன்று. என்றால்தான் நம்முடைய ஜனம் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆனால் எப்படி என்று சொன்னால், மனித பண்புகளினால் முடிவதில்லை. இறைவனுடைய தன்மை என்று ஒன்று இருக்கிறது, அது நம்முடைய வாழ்வலை பின்பற்றி செயலாக்கப்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி உருவாக்க முடியும் என்பதை பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு மிக தெளிவாக சொல்கிற மத்தேயுவின் அச்சேத நூல் 20:1-16 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது வேலைக்காரர்கள் மத்தியில் வந்திருக்கிற இந்த அபிப்பிராய வித்தியாசத்தை நம்மாலே கண்டுகொள்ள முடிகிறது. வேலைக்காரருடைய மத்தியில் வந்திருக்கின்ற அந்த சிந்தனையினுடைய வேறுபாட்டை, பிரிவினையை நம்மாலே காண முடிகிறது. அருமையானவர்களே, நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது அழுத்தமாய் நாம் சிந்திக்கின்ற அளவுக்கு அந்த செய்தி இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஒரு அருமையான வீட்டை ஜமான், அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த காலம் அறுவடையினுடைய காலமாக இருக்கிறபடியினால் ஏராளம் வேலைக்காரர்கள் அந்த அருமையான வீட்டை ஜமானுக்கு தேவைப்படுகிறார்கள். பொதுவாய் 12 மணி நேரம் ஒரு வேலைக்காரன் வேலை செய்ய வேண்டும், காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும். இந்த அறுவடை, பழ அறுவடை ஆத்திரமாய் சீக்கிரமாய் செய்து முடிக்க வேண்டிய ஒரு பணி ஆகியினாலே அவன் வேலைக்காரர்களை அமர்த்துகிறான், அழகாய் அழைத்து அந்த பணிகளை ஒப்படைக்கிறான். அவன் பார்க்கிற பொழுது இன்னும் வேலையாட்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள், இவர்களால் மட்டும் அந்த பணியை நிறைவேற்ற முடியாது என்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு எடுக்கிறான். தான் முதலில் அடைத்த அந்த வேலைக்காரர்களுக்கு ஒரு பணம், ஒரு தினார் சம்பளம் என்று சொல்லி கூறி உறுதிப்படுத்தி அவர்களை வேலையிலே அவன் அமர்த்தி விடுகிறான். அருமையானவர்களே, மீண்டுமாய் ஆட்கள் தேவைப்படுகிறபடியினால் 3 மணி, 9 மணி, 11 மணி இந்த வேலைகளிலெல்லாம் அவன் சந்தை வெளிகளுக்கு செல்கிறான். சந்தை வெளியில் அவன் பார்க்கிற பொழுதெல்லாம் வேலை இல்லாதபடி மக்கள் வரிசை வரிசையாக வேலை கிடைக்குமா என்று காத்து கொண்டிருப்பதை அவனாலே காண முடிகிறது. ஏன் இவர்களுக்கு வேலை இல்லை? ஒரு சிந்தனை அவருடைய வாழ்க்கையில் வருகிறது, இந்த வேலை இல்லாதபடி உழைத்தால்தான் உணவு என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தர்மியான மக்களை அவன் கண்ணோக்கி பார்க்கிற பொழுது அதிலே சிலர் குத்தகைக்காக தோட்டத்தை வைத்திருக்கிறவர்கள். அந்த குத்தகை தோட்டத்தில் இப்பொழுது அவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறபடியினாலே யாராவது எங்களுக்கு வேலை தருவார்களா என்று சொல்லி சந்தை வெளியில் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதிலே சிலர் ஒரு சொத்து கூட இல்லாதபடி, நிலம் இல்லாதபடி வேலை இது மட்டும்தான் அவர்களுக்கு வாழ்வு என்று சொல்லி வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள். இன்னும் சிலர் ஒரு குரூப் இருக்கிறார்கள், தன்னுடைய தந்தைக்கு சொத்து இருக்கிறது, ஆனால்
தன்னுடைய மகனுக்கு இதுவரையில் ஒரு பங்கை கூட அவர் எழுதி கொடுக்கவில்லை. ஆகினாலே தங்களுக்கென்று உரிமையோடு சொல்லுவதற்கு நிலமில்லாதபடி வேலைக்காக காத்திருக்கிற இப்படிப்பட்ட மக்களை சந்தை வெளிகளிலே அவனாலே கவனிக்க முடிகிறது. அருமையான இந்த வார்த்தையை கவனியுங்கள். உழைத்தால் மட்டும்தான் எங்களுக்கு உணவு என்கிற அந்த எண்ணத்தோடு காத்திருக்க எங்களுக்கு யார் வேலை தருவார்கள்? இன்னைக்கு உழைத்தால் தான் எங்களுடைய வீட்டில் இருக்கிற மக்களுக்கு உணவு கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை அழைத்து மீண்டுமாய் அவன் வேலையிலே அமர்த்துகிறான். கவனியுங்கள் என் அன்புக்குரியவர்களே, மாலை வேளையிலே சம்பளம் கொடுக்கின்ற அந்த கூலி கொடுக்கின்ற வேலை வந்த பொழுது எல்லாருக்கும் ஒரே அளவிலே அவன் கூலி கொடுத்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் அங்கே இந்த பிரச்சனை வருவதை நம்மாலே கண்டுகொள்ள முடிகிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னார், காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் ஒரு பணம் வாக்கு சொல்லி வேலைக்காக அடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அங்கே முரண்பாடு சிந்தனையோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை என்றவன் சொன்னார், எங்களுக்கு இவர்களை சமமாக்குனீரே என்று சொல்லுகிற வார்த்தை, எங்களுக்கு இவர்களை சமமாக்குனீரே. இந்த வார்த்தையை நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, நாங்கள் எல்லாம் இந்த வெயிலிலே நின்று வேலை செய்து பாடுபட்டவர்கள், காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் உங்களுக்காக விடைத்தவர்கள், இவர்கள் எல்லாம் 3 மணிக்கு வந்தவர்கள், 11 மணிக்கு வந்தவர்கள், 9 மணிக்கு வந்தவர்கள், எங்களுக்கு இவர்களை சமமாக்குனீரே என்கிற வார்த்தை ஒரு முரண்பாட்டினுடைய ஒரு வார்த்தை. அருமையானவர்களே, அங்கேதான் ஒரு பரிகாரம் ஒரு அமைதி தேட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்ததை வேதத்தில் என்னமாலே காண முடிகிறது. அருமையானவர்களே கவனியுங்கள், நம்முடைய ஆண்டவர் இறையரசனுடைய அமைப்பிலே தன்னுடைய ஜனங்களுக்கு வாழ்வடிக்கிற ஒரு ஆண்டவர் இந்த வீட்டு எஜமானை போல் அந்த இடத்துல செயலாற்றுவதை நம்மாலே அமைதிக்காக செயலாற்றுவதை நம்மாலே காண முடிகிறது. அருமையானவர்களே, அவர் அந்த இடத்துல சொல்கிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்றவன் சொன்னால், நான் சொன்னதை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஏன் முரண்பாடு சிந்தனையோடு செயலாற்ற வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் தயாள பிரபு என்பதை அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தயாள பிரபு என்பதை அவர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் உடைத்து ஒரு தினார் சம்பளம் வாங்கியிருக்கிற கூலி வாங்கியிருக்கிற இவர்கள் எல்லாம் மற்ற மக்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இவர் அவர்களுக்கு தயாளம் காட்டுகிறார் என்பதுதான் இவர்களுக்கு பிரச்சனை. தங்களுக்கு கிடைத்திருக்கிற கூலியில் அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள். ஆனால் மற்ற மக்கள் கொஞ்சம் நேரம் வேலை செய்து இவர்களுக்கு ஏன் அவர் தயாளம் காட்டுகிறார் என்பதுதான் அங்கே வருகின்ற ஒரு பிரச்சனை. அருமையானவர்களே, ஆண்டவர் எளிய மக்களுக்கு தயாளம் காட்டுகின்ற ஆண்டவர், சாதனமாக இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கின்ற ஒரு ஆண்டவர், நீதிமான்களே அல்ல பாவிகளை தேடி வந்த ஒரு ஆண்டவர். இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவர்கள் கொண்டு வருவதை நாம் சிந்திக்கிறோம். இரண்டாவதாக, கடவுள் உண்மையுள்ளவர். அந்த மக்களை பார்த்து கடவுள் சொல்கிறார், அந்த அருமையான வீட்டு எஜமான் சொல்கிறார், உங்களுக்கு நான் வாக்கு பண்ணி இருப்பதை தந்து விட்டேனே, அப்படி என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் 6 மணி முதல் மாலை 6 மணி வரை உழைத்தால் ஒரு தினார் கூலி என்று நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேனே, சொன்னதை தந்து விட்டேனே, அப்படி என்றால் நான் உண்மையுள்ள கடவுள் அல்லவா என்பதை கூட ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒப்பந்தத்தின் தேவன், ஒப்பந்தத்தின் தேவன், மனுமக்களோடு நம்முடைய தேவன் ஒப்பந்தத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் என்னவென்று சொன்னால், நான் உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இது கடவுள் நம்மிடத்தில் வைத்திருக்கிற, நமக்காக வைத்திருக்கிற ஒரு ஒப்பந்தம். அதில் உண்மையுள்ளவராக இருக்கிற மாற்றம் எடுக்கிற தேவன் அல்ல. அதே வண்ணமாய் மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிற ஒப்பந்தம் என்னவன் சொன்னால், ஆண்டவரே உமக்காக நான் உழைப்பேன், உமக்காக நான் வாழ்வேன், உமக்காக நான் சேவை செய்வேன் என்கிற ஒரு ஒப்பந்தம். கடவுள் தன் ஒப்பந்தத்திலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மனிதன் கடவுளுக்கு கொடுத்திருக்கிற ஒப்பந்தத்திலே அவர் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். மூன்றாவதாக, நம் இந்த பகுதியை சிந்திக்கிற போது பெரிய ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் மிக தருகிறார். அருமையானவர்களே, 6 மணி நேரம் முதல் மாலை 6 மணி வரையிலுமாக உழைக்கின்ற மக்கள் தாங்கள் தான் மேன்மையானவர்கள், சுப்பீரியர் என்கின்ற ஒரு எண்ணமும், மற்ற மக்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் உழைத்தவர்கள், பிந்தி வந்தவர்கள், இன்ஃபீரியர் என்கிற ஒரு எண்ணமும், அவர்கள் தாழ்ந்தவர் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்திருப்பதை ஆண்டவராகிய தேவன் கவனித்தார். அருமையானவர்களே, இது பரிசேயருடைய வாழ்விலே காணப்படுகிற ஒரு செயலாக்கம்.
நாங்கள் எல்லாம் நற்செயல் செய்கிறவர்கள், எங்களுக்குத்தான் அதிகமான ஆசீர்வாதம் என்று நினைக்கிறவர்கள் பரிசேயர்கள். மற்ற மக்களை எல்லாம் அவர்கள் அதிகமாக இகழ்ந்தார்கள். அந்த இகழ்ந்த மக்களை ஆண்டவர் நேசிப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது அதிகமாக சிந்திக்க வேண்டும். பரிசேயர்களினாலே இகழப்பட்ட மக்களை ஆண்டவர் நேசிப்பதை அவர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு கூட சமூகத்தில் அந்த சுப்பீரியர் இன்ஃபீரியர் என்கிறதான நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை சமூகத்தில் இவைகள் எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் திருச்சபையில் இவைகள் இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார். ஜப்பான் நாட்டில் தேசத்தினுடைய நலனுக்காக செத்துப்போன மக்களுடைய உடல்களை அடக்கம் செய்கிற அந்த கூட்டத்தின் மக்களை அந்த சமூகம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளுவதில்லை. அவர்களோடு எந்த பழக்கம் வைத்துக் கொள்ளுவதில்லை. இவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள், தீண்டத்தடாதவர்கள், மக்களல்ல என்கிற ஒரு எண்ணத்தை மற்ற மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, தவறு செய்தோ செய்யாமலோ சிறைச்சாலையில் வாழ்ந்துவிட்டு வெளியே வருகின்ற மக்களை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற ஒரு எண்ணத்தை மற்ற மக்கள் பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்தவ சமூகத்திலும் இந்த இடர்பாடு இருக்கிறது. கிறிஸ்தவர் அல்லாத மக்களை அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுவதில்லை. இது வேதனையான ஒரு அனுபவம். அருமையானவர்களே, திருச்சபையிலே தொழுகைக்காக வருகின்ற மக்களிலே அந்த திருச்சபையில் அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற மக்கள் நாங்கள் என்று சொல்லுவதும், அங்கத்துவம் இல்லாத பிற மக்களை வித்தியாசமாக பார்ப்பதும் இன்றைக்கு திருச்சபையிலே இருந்து கொண்டிருப்பதை நாம் சிந்திக்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்தியேசுவுக்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் இந்த அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலே கேட்கிறார், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? இந்த வீட்டெஜமான் இந்த ஆண்டவர் அதிகாரம் நிறைந்தவர். தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் தன்னுடைய விருப்பத்தின்படி இந்த உலகத்தில் செயல்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதே போல அருமையானவர்களே, 9வது வசனம் சொல்கிற அருமையானவர்களே, அனைவரும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள், இரக்கம் பாராட்டவும் அவருக்கு உரிமை இருக்கிறது. நம்முடைய பரலோகத்தின் தகப்பன் இறையரசை உருவாக்கி தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஆண்டவர், அதிகாரம் நிறைந்த ஆண்டவர், அதே வண்ணமாய் இரக்கம் நிறைந்த தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு நற்சுதலோ 12வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்போம், எந்த பட்டணமும் வீடும் நிலை நிற்க மாட்டாது. மத்தேயு நற்சுத நூல் 7வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பு நிமித்தம் நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். முரண்பாடான சிந்தனைகளும் வாழ்வும் வருகிற பொழுது அதை தவிர்த்து நம்முடைய வாழ்வில் சமாதானத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் வழிகளை காட்டுகிறார். அந்த வழியை நாம் பின்பற்றினால் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். சார்ல்ஸ் எல் ஆலன் ஒரு பெரிய மனிதன், சில சிந்தனைகளை நமக்கு தருகிறார். அருமையானவர்களே, ஒருவன் எனக்கு தீங்கு செய்கிறான் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு நான் அதிகமான தீங்கு செய்வேன் என்று சொன்னால் அது பழி வாங்குதலாக மாறிவிடும். ஒரு மனிதன் எனக்கு தீங்கு செய்கிறான், அந்த மனிதனுக்கு அவன் செய்ததற்கு அதிகமான தீங்கு நான் செய்து விடுவேன் என்று சொன்னால் அது பழி வாங்குதலாக மாறிவிடும். ஒரு மனிதன் எனக்கு தீங்கு செய்கிறான், அந்த தீங்குக்கு சமமாக தீங்கு நான் அவன் செய்து விடுகிறேன் என்று சொன்னால் அது படிக்கு படி செய்கிற தீங்காக மாறிவிடும். ஒரு மனிதன் எனக்கு தீங்கு செய்கிறான், அப்போது நான் ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்கிறேன், இனிமேல் அவனோடு நான் பேசுவதில்லை, எந்த பழக்கம் வைத்துக் கொள்வதில்லை என்கிற தீர்மானத்தை நான் எடுத்துக் கொள்வேன் சொன்னால் அது அவமதிப்பு அகந்தையாக மாறிவிடும். ஒரு மனிதன் எனக்கு தீங்கு செய்கிறான், ஆனால் நான் அவனை நேசிக்கிறேன், நான் அவனுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னால் அது கிறிஸ்தவத்தினுடைய பாதையாக மாறிவிடும். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு தீங்கிழைக்கிற மக்கள் ஒருவேளை பலர் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறான், நம்முடைய திருச்சபையில் இருக்கிறான், நம்முடைய சமூகத்தில் இருக்கலாம். ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்கின்ற ஒன்று, ஆண்டவருடைய சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ பாதையை, கிறிஸ்தவ பண்புகளை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்கிற பொழுது அமைதி உருவாக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்வதற்கு விரும்புகிறேன். டேவிட் ஜே டேவிஸ், அருமையான பரிசுத்தவான், மக்களுடைய
மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் தன்னுடைய சால்விங் இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் என்கிற ஒரு அருமையான இறை செய்தியில் ரெண்டு வகைப்பட்ட மனித மனத்தை குறித்து சொல்கிறார். ஒன்று என்னவென்று சொன்னால் முகம் பார்க்கிற கண்ணாடி மனம், இன்னொன்று ஜன்னல் மனம். இந்த ரெண்டு வகைப்பட்ட மனநிலையோடு கூட மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நர்மையான பரிசுத்தவான் தன்னுடைய செய்தியிலே சொல்கிறார். கவனியுங்கள், ஒரு மனிதன் ஒரு அறையில் இருக்கின்றான். சுற்றிலுமாக முகம் பார்க்கிற கண்ணாடி முழுமையாய் பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவர் எங்கு திரும்பினாலும் தன்னைத்தான் பார்க்க முடியும். தன்னுடைய முகத்தை பார்க்க முடியும், தன்னுடைய அசைவை பார்க்க முடியும், தன்னுடைய விருப்பத்தை பார்க்க முடியும், தன்னுடைய இயலாமையை பார்க்க முடியும், தன்னுடைய எரிச்சலை பார்க்க முடியும், அவனுடைய எதிர்பார்ப்பை பார்க்க முடியும். அருமையானவர்களே, அங்கே நாம் கண்டுகொள்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவன் சொன்னால், தன்னுடைய மனதின் வழியாக பிறரை பார்க்கிற ஒரு பார்வை. தன்னுடைய மனதின் வழியாக பிறரை பார்க்கிற ஒரு பார்வை, இது ஆபத்தான ஒன்று. டேவிஸ் சொல்லுகிறார், இந்த முகம் பார்க்கிற கண்ணாடியை மாற்றிவிட்டு ஜன்னலை பொருத்துங்கள். உங்களுடைய மனம் ஜன்னல் மனமாக மாற வேண்டும். அப்பொழுது நீங்கள் பிறர் மனம் வழியாக நீங்கள் உங்களை பார்ப்பீர்கள். பிறர் மனம் வழியாக நீங்கள் உங்களை பார்ப்பீர்கள், அது அமைதிக்கு வழிவகுக்கும் என்று அவர் சொன்னார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் முரண்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதிர்பார விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் முரண்பாடுகள் வரலாம். நம்முடைய வாழ்க்கை அமைதியோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலையில் நாம் கேட்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே, பிறர் மனதின் வழியாக நான் என்னை பார்ப்பதற்கு ஏற்றபடி என்னுடைய மனதை ஜன்னல் மனமாக மாற்றும் என்று கேட்போம். அப்படி கேட்கிற பொழுது முரண்பாடுகள் தவிர்க்கப்பட்டு நம்முடைய வாழ்வில் சமாதானத்தை உருவாக்க முடியும். அந்த சமாதானம் நமக்கும் பிற மக்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. முரண்பாடுகள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் அருளுகின்ற மேன்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் பக்குவப்படுத்தலாம். விட்டு கொடுப்பதற்கு நாம் இயலுவோம். அது அமைதியை கொண்டு வரும். பிற மக்களை புரிந்து அவர்களை ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அமைதி உருவாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய தேவனுடைய பண்புகளை நம்முடைய வாழ்வில் பெற்று அதை பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அமைதி உருவாகும். எங்கே நீதி நிலை நாட்டப்படுகிறதோ அங்கே அமைதி உருவாகும். இந்த அமைதியை பெற்று நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எல்லாம் வல்ல கடவுள் தாமே கிருபை செய்யட்டும். இறைவனுடைய பேரருளும் ஆசீர்வாதமும் உங்களோடு நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென்.